கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் இதே நாளில் இதே நேரத்தில் தொடர்ந்து பாருங்கள். இந்த நாளில் கூட நம்முடைய செய்தியாளர் கிருபையுள்ள வார்த்தை பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி ஸ்கூலுடைய இயக்குநருமான போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய தொலைபேசி அழைப்புகள், ஜப விண்ணப்பங்கள், எஸ்எம்எஸ்க்காக, இமெயிலுக்காக, பாடங்களை கேட்டு, புத்தகங்களை கேட்டு, செய்திகளை கேட்டு, நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்வதற்காக கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் என்று உங்களை நான் அன்போடு கூட உற்சாகப்படுத்துகிறேன். அருமையானவர்களே, கடந்த பாடத்திலே இயேசுவினுடைய மாதிரியை என்ற அந்த தலைப்பிலே நாம் படிக்க ஆரம்பித்தோம். யோவான் 13:15 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒரு தெளிவான விஷயம் அப்போஸ்தலரிடத்தில் பேசியிருக்கிறார். ஆனால் நாம் எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு வாசகம், ஒரு முக்கியமான வார்த்தை இது. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஒரே தரம் அறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டபடியே. அதாவது இது ஏன் ஞாபகப்படுத்துறேன்னா, பரலோகத்திற்கு மோட்சத்துக்கு போக விரும்புகிறவர்களுக்கு இயேசு ஒரு முழுமையான மாதிரி, ஒரு முன்மாதிரி. ஏன்னா அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடை கூட எழுந்து நேரடியாக பிதாவினிடத்திற்கு பரலோகத்திற்கு சென்றிருக்கிறார். ஆனபடியினாலே அவருடைய மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடந்த முறை படித்த பொழுது அன்பு செலுத்துவதிலே, தான் அன்பு செலுத்துவதனாலே எதிர் திசையிலே இருக்கிறவர்களுடைய நன்மைக்காக அன்பு செலுத்துவதிலே, நான் அன்பு செலுத்தினா அதுல ஏதாவது எனக்கு திரும்பி பலாபலன் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற அன்பல்ல, மனத்தாழ்மையிலே. மனத்தாழ்மை என்பது எதிர் திசையில் இருப்பவரை எப்பொழுதுமே உயர்ந்த நிலையில் வைத்திருப்பது. ஏன்னா சில நேரம் துவக்கத்துல மனத்தாழ்மை இருக்கும், நாளாக ஆக மாறிப்போம். நம்முடைய தகப்பனையவோ தாயவோ வயதில் பெரிய நம்முடைய ஆசிரியர்களையோ அல்லது சமுதாயத்தில் பெரியவர்களையோ நாம மனத்தாழ்மையோட மதிக்கலாம் செய்வோம். ஆனால் நல்ல நெருங்கி பழக ஆரம்பித்தவொடனே அவர்களை சமமாக நடத்துகிறேன் பேர் வழி என்று நம்மிடத்தில் அந்த மனத்தாழ்மை குறைந்து போய்விடும். ஆனால் கிறிஸ்துவனிடத்திலே அப்படி இல்லை. பொறுத்தருள்வதிலே, மன்னிப்பதிலே கிறிஸ்து எதிர் திசையிலே இருப்பவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறார். அந்த மன்னிப்பு அவர்களுக்கு தேவை என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனாலும் தான் மன்னிக்க மறந்தால் அது அவர்களுக்கு தீமையாக மாறும் என்பதனாலேயே அவர் அவர்களை பொறுத்து கொண்டார், அவர்களை மன்னித்தார். இதுதான் கிறிஸ்துவின் மன்னிப்பு. மனதுருக்கத்தில் ஆம், அழிந்து போகின்ற ஆத்துமாக்கள் பாவ மன்னிப்பை பெறத்தக்கதாக ஏங்கி தவித்த அவர் உள்ளத்தை போல, அதன் நிமித்தமாக அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்தவைகளை அதன் மூலமாக அவருடைய மனதுருக்கம் வெளிப்பட்டது. நாமும் அப்படிப்பட்ட மனதுருக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்வதை, யாருக்கு நன்மை செய்யலாம், எப்ப நன்மை செய்யலாம், எப்படிப்பட்ட நன்மை செய்யலாம், தன்னை வெளிப்படுத்தியா வெளிப்படுத்தாமலா என்று கேள்வி கேட்டால், அவை எல்லாவற்றுக்கு கிறிஸ்து முன்மாதிரியாக இருந்தார். நன்மை செய்வதில், சுயத்தை வெறுப்பதில், எந்த இடத்துலயும் அவர் செய்துட்டு தன்னுடைய பிளேஸ் அவர் கிளைம் பண்ணல, நான் தான் இதை செய்தேன்னு உரிமை கோரல. சில நேரத்தில் நம்ம யாருக்கு செஞ்சோமோ அவங்ககிட்ட நம்ம ஒரு வேலை எதிர்பார்க்க மாட்டோம், ஆனா மற்றவங்ககிட்ட சொல்லி நம்ம தான் செய்தோன்றதை வெளியிலே சொல்லுவோம். அப்படி கூட இல்லாமல் பிதாவை எல்லாவற்றிலும் மகிமைப்படுத்தினவராக இயேசு இருந்தார். என்ன ஒரு நேர்த்தியான மாதிரி நாம் பின்பற்றும்படியாக. இன்றைக்கு
தொடர்ந்து இன்னும் சில கிறிஸ்துவனுடைய மாதிரியை என்னை மாதிரியாக பாருங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர் சொன்னதை போல நாம் முயற்சி செய்வோமாக. தீண்டாமைக்கு எதிராக தீமையானவைகளுக்கு எதிராக இருந்ததிலே கிறிஸ்து ஒரு நேர்த்தியான முன்மாதிரியாக அவர் இருக்கின்றார். யோவான் 4:8-9 வசனங்களை கவனிப்போம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தங்களவாதவர்கள் ஆனபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றார். யூதர்களிடத்திலே தீண்டாமை பழக்கம் இருந்தது. அதாவது அவர்களை தவிர வேறு யாரோடையும் தண்ணீர் குடிப்பதற்கு கூட அவர்கள் கலக்க மாட்டார்கள். அவ்வளவு தங்களை பியூரா சுத்தமா வச்சுக்கிறேன் அப்படின்னு உரிமை கொண்டாடுகிறவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய மக்களே, இன்றைக்கு உலகம் முழுசும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தை நோக்கி கை நீட்டி விரல் நீட்டி சொல்லுகிற ஒரு குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ஜாதி இல்ல அப்படின்னு வெளியே போனீங்க, ஆனாலும் உங்களுக்குள்ளேயும் அது இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி. நான் யாரையும் நியாயம் தீர்க்க வரல, ஆனால் ஒரே முறை மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் பின்பு நரகமோ அல்லது மோட்சத்தையோ பெறும்படியாக கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எல்லாருக்கும் ஒரு மாபெரும் சவால். பிரியமானவர்களே, சில பேரு எதிர் திசையில இருக்கிறவங்க யாருன்னு பார்க்க மாட்டாங்க, ஆனா தன்னை சார்ந்தவங்க மாத்திரம் தான் கூட இருக்கணும்னு சபைக்குள்ளேயும் சத்தியத்துக்குள்ளேயும் இருக்கிறவங்கள்ட்டையும் மனதின் எண்ணங்கள் ஓடிக்கொண்டுதான் இருக்க செய்கிறது. ஆம், மனிதருடைய இருதயங்களை நாம் ஆராய்வது நம்முடைய வேலை இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோ ஒரு எண்ணமோ ஒரு எதிர்பார்ப்போ நமக்குள்ளே இருக்குமே என்றால் கிறிஸ்து இங்கே தெளிவாக பேசுகின்றார். சமாரியாவின் வழியாக யாரும் செல்வதில்லை, சுற்றி செல்வார்கள். அப்படியே சென்ற இயேசு அங்கே 2 தங்கி அவர்களுக்கு போதனை செய்கின்றார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் ஆனபடியினாலே பரலோகம் எல்லாருக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் இருக்கின்ற அந்த கர்த்தர் எல்லாருக்கும் பிதாவாக இருக்கின்றார் என்று இயேசு போதித்தவர் மாத்திரமல்ல, அதை செயல் வடிவிலேயும் அவர் காட்டினார். கிறிஸ்துவனுடைய பழக்கத்தை பார்த்து அந்த அம்மா கேள்வி கேட்குது, நீ எங்களோட பேசக்கூடாது பழகக்கூடாது, நீ எப்படியா வந்தேன்னு கேட்குது. அப்ப கிறிஸ்து சமமாக சமத்துவமாக நடத்தினார். நாமும் அந்த மாதிரி பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். Romans 2:7-10 படித்து பாருங்கள். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை, பட்சபாத குணம் இருக்குமே என்றால் இது வெறும் பெயர் அளவில அந்த சமுதாய அளவிலே மாத்திரம் வித்தியாசம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த பட்சபாத பாக்குற குணம், அந்த தீண்டாம குணம் இன்னும் நிறைய இருக்குது. பணக்காரவங்களா இருந்தா அவங்களோட நாம ஒட்டி அவங்களோட நம்மளை அடையாளம் காட்டுவதில் நமக்கு ஒரு பெருமை இருக்கும். ஏழைகளோட நம்மளை ஒட்டி அடையாளம் காட்டுவதில் நமக்கு இருக்காது. ரொம்ப ஏழையா இருந்தா பணக்காரவங்கள்ட்ட போய் ஒட்டுறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட அவ்வளோ இருக்குல்ல, நமக்கு கொடுத்தா என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சில நேரத்துல சில பேர் இப்படி பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். நான் ஒரு தொழில் செய்யறேன், சரிங்க, ரொம்ப சந்தோஷம், நான் ஏழைகள்ட்டெல்லாம் அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவேன் அப்படின்னு வாங்க. அவங்க ஒன்றும் பெரிய பணக்காரெல்லாம் இருக்க மாட்டாங்க, நார்மலாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க ஒன்னே சொல்லுவாங்க, ஆனால் பணக்காரராக இருந்தா அவங்கள்ட்ட நான் நிறைய வாங்கிக்குவேன் அப்படின்னு வாங்க. அப்போ நம்ம ஏழைக்கு விட்டு கொடுத்ததுல என்ன நியாயம் இருக்கு? நாமளும் பிரிவினை பார்க்கிறோம் அல்லவா? அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், ஒரு வேலை பார்க்கிற இடத்துல ஒரு முதலாளியாக ஒரு தலைவராக இருக்கலாம், நல்ல வேலை பார்க்குறவனை ஒரு மாதிரி நடத்துறது, படித்தவங்கள ஒரு மாதிரி நடக்கிறது, படிக்காதவங்கள ஒரு மாதிரி நடக்கிறது, அங்கே இருக்கிற நல்ல படிப்பில் இருக்கிற அலுவலகத்தில் ரூமுக்குள்ளே உட்காந்து வேலை பார்க்குறவங்கள ஒரு மாதிரி நடத்துவோம், வாசல்ல நின்று பாதுகாக்க வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அந்த படிக்காதவங்கள ஒரு மாதிரி நாம் நடத்துவோம். இது எல்லாமே ஒரு வகையான தீண்டாமை. இயேசு எல்லாரையும் சமமாக நடத்தினார். அது கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியமாயிருக்கிறது. இது உலகம் சொல்லி கொடுக்கிறது. நல்ல வசதியான ரூமுக்குள்ள உட்கார்ந்து கொண்டு தெருவிலே இருக்கிறவனுக்கு எவ்வளவு கூலி கொடுக்க வேண்டும் என்று வேர்வை சிந்த சிந்த முதுகு வளைய வளைய உழைக்கிறவனுக்கு இவ்வளவுதான் கூலி என்று ஒருவன் முடிவு செய்கின்ற தீண்டாமையின் குணம் எவ்வளவு கொடுமையானது,
இயேசு ஒரு இடத்துல உதாரணம் சொன்னார், ஞாபகம் இருக்கா? நீ வேலைக்காரனுக்கு அவனுடைய கூலிய சூரிய மறையறதுக்குள்ள நீ கொடுத்துரு. அவன் கூலிய வாங்காம அவன் படுத்தான்னா அவன் ஒன்னும் குறை சொல்ல மாட்டான், ஏன்னா அவன் ஏமாற்றப்படுவது பழக்கம் தானே. ஆனா அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு படுக்கும் பொழுது நான் உன்னை விசாரிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். வெறும் சமுதாய பார்வையில் மாத்திரம் தீண்டாமை அல்ல, நிறைய விடயங்களில் நமக்கு தீண்டாமை இருக்கிறது. ஏதாவது ஏழைகளுக்கு உடை கொடுக்கணும்னா நம்மகிட்ட இருக்கிறதுல நல்லதுல இருந்து எடுத்து தர மாட்டோம். கவனிச்சு பாத்தீங்களா, நம்ம பயன்படுத்தாததை கொடுப்போம், இது எனக்கு தேவையில்லை. சில நேரத்துல நம்ம வீடுகளுக்கு யாரையாவது கூப்பிடுவோம், அவங்கள சாப்பிட வைக்கிறேன்டா பேர் வெளின்னு. இது நல்ல உதாரணமா என்னன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். என்ன செய்ய சொல்றீங்க, உங்களுக்கா வாங்கிட்டோம், இல்லாட்டி வீணா போயிரும், அதனால சாப்பிட்டுருங்க அப்படின்வோம். நாம ஒருவேளை அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக சொல்லலாம், ஆனா நான் எங்களுக்கு வேஸ்டா போறத திங்கிறதுக்காக தான் உன்னைய கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நாம பேச ஆரம்பிக்கிறோம். ஆனபடியினால நம்முடைய எண்ணங்களில் பேச்சுகளிலே நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இயேசுவினுடைய முன்மாதிரி தேவனோடு உறவாடுவதிலே, யோவான் 8:16 நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். பிதா சொல்றாரு, நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், என் குமாரன்ட்ட கொடுத்துட்டேன்றாரு. அப்ப இயேசுனுடைய முடிவு தான் முடிவு இல்லையா? ஆனா அந்த இயேசு என்ன சொல்றாரு, நான் சுயமா சொல்லலப்பா, பிதா சொன்னதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்ல, அதன்படி நடந்தீங்களா நடக்கலையா அப்படின்னா நான் தீர்ப்பு செய்ய போறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவனோடே உறவாடுவதில் அவர் இணைந்து இருக்கின்ற அந்த உறவை அங்கே அடையாளப்படுத்துகிறார். நான் பிதாவோடு இருக்கிறேன், பிதா சொன்னதெல்லாம் செய்கிறேன், அந்த அளவுக்கு நானும் அவரும் நெருக்கமா இருக்கோன்றார். Luke 6:12 கவனிக்கலாம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நிறைய பாடம் படிச்சோம் ஜெபத்தை பத்தி. திரும்பி இன்னொரு முறை நான் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஜெபம் என்பது கேட்பது அல்ல, ஜெபம் என்பது நம் பிதாவோட வைக்கிற உறவாக தொடர்பாக இருக்கிறது. ரா முழுவதும் பேசியிருக்கிறாருங்க, என்ன ஒரு நேர்த்தியான ஒரு உறவு. Mark 1:35 தேவனோடு உறவாடுவதில் அவர் இருந்ததை கவனிப்போம். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். ஒரு காலத்துல நம்முடைய குடும்பங்களில் இந்த பழக்கம் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஒவ்வொன்றுக்காகவும் ஜபம் பண்ணுவோம். இன்னொன்னு, எந்த ஒரு புது பொருளை வாங்கினா, இது மாதிரிதான் செய்யணும்னு நான் சொல்லல, ஒரு உதாரணம் சொல்றேன். எந்த ஒரு புது பொருளை வாங்கினாலும் அதை கர்த்தருடைய நாள்ல இருந்துதான், ஞாயிற்றுக்கிழமையில இருந்தா யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். என்னன்னா, அன்றைக்கு கர்த்தருடைய நாள், அதிலிருந்து அவர் எனக்கு கொடுத்ததை நான் பயன்படுத்துகிறேன் என்ற அளவுக்கு. இது ரொம்ப முக்கியம்ல சொல்லலைங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். அப்படி ரொம்ப நினைச்சோம், எதுக்கு எடுத்தாலும் அவர் தான் அவர் தான் இருந்தோம். வெளியில போறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுவோம், போயிட்டு வந்து ஜோம் பண்ணுவோம், ஒருத்தர் பாக்குறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு வாசலுக்குள்ள நுழைய போய் ஜோம் பண்ணுவோம், அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கப்ப நம்ம மனசுல ஜோம் பண்ணுவோம், வெளியில வந்துட்டு ஒரு ஜோம் பண்ணுவோம், ஜெயிச்சாலும் ஜோம் பண்ணுவோம், தோத்தாலும் ஜோம் பண்ணுவோம், அதாவது எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்த ஒரு கூட்டம். இப்போ சுருக்கமா ஜெபியுங்கள் என்று தேவனை சுருக்கமாக்கி விட்டோம் அவருடைய உறவுகளில. அதனால சில பேரை ஜோம் பண்ண சொன்னீங்கன்னா, ஆதியாகமத்துல ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வசனத்தையும் சொல்லி ஜோம் பண்ணுவாங்க. அதான் அந்த கூட்டத்துல எனக்கு நிறைய வசனம் தெரியும் அப்படின்னு அவங்க செய்யறாங்களா, அல்லது ரொம்ப உருக்கத்தோட ஜெபிக்கிறாங்களா? நான் நியாயம் தீர்க்க வரவில்லை, இடத்திற்கு ஏற்றார் போல ஜெபிக்க வேண்டும், அதாவது தேவனிடத்திலே சொல்ல வேண்டும், மறந்து போய்விட வேண்டாம். Yohan 8:29 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். ஜோம் பண்ண இயேசு சொன்னார், அதனால நான் ஜோம் பண்றேன், அவ்வளவுதான். இதுக்கு பதில் கிடைக்குமா? கிடைக்கணும், கிடைக்காது தேவையே இல்லைங்க, எனக்கு அதை பத்தி எனக்கு கவலையே இல்லைங்க. பிதாட்ட எல்லாம் சொல்லிட்டு செய்ப்பான்டார், நான் சொல்லிட்டு செய்யறேன், இப்ப நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், இது எனக்கு தேவை, இது எனக்கு இப்படி இருக்குன்னு. என்ன முடிவெடுக்கும் அவர் பாத்துக்குவாரு, நான் தான் அவர்கிட்ட சொல்லிட்டேனே. இதுதான் இடைவிடாமல் ஜெபிப்பது, சோந்து போகாமல் ஜெபிப்பது, அதிகாலையிலே ஜெபிப்பது, ராவெல்லாம் ஜெபிப்பது, விழித்திருந்து ஜெபிப்பது, கண்ணீரோட ஜெபிப்பது, முழங்காலிட்டு ஜெபிப்பது, மண்டியிட்டு ஜெபிப்பது, மன்றாடி ஜெபிப்பது, பிரார்த்திப்பது, விண்ணப்பிப்பது, பிறருக்காக மன்றாடுவது, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இது நேர்த்தியான ஒரு உறவாக இருக்கிறது. பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்வோம். இயேசு என்னை பின்பற்றுங்கன்னாரு,
ஒவ்வொரு விஷயமா நாம் அவரை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். அடுத்தபடியாக பிரியமானவர்களே, மத்தேயு 26:46 என்னை காட்டி கொடுக்கிறவன் இதோ வந்துவிட்டான், எழுந்திருங்கள் போவோம் என்றார். சவால் வந்தா பயந்து ஓடல பாருங்க. இதோ என்னை காட்டி கொடுக்கற வந்துட்டான், இனி அடுத்து பிடிச்சிட்டு போவாங்க, அடிப்பாங்க, உதப்பாங்க, சிலுவையில கொள்ளுவாங்க, மறித்து அடக்கம் பண்ணப்படணும் அப்படின்னு ரெடி ஆனாரு. என்னங்க அவருக்கு தெரியாதா உயிரோட எழுப்பேன்னு, அதனால தைரியமா போனாரு அப்படின்னு கூட வாக்குவாதத்துக்கு நாம சொல்லலாம். அந்த சிலுவை பாடுகள்ன்றது என்ன தெரியுமா? பாவம் இல்லாத அவர் மேல பாவம் வந்து சுமர போகுது. அந்த பாவத்தின் அழுத்தம் எவ்வளவு கொடுமையானது தெரியுமா? எவ்வளவு அசிங்கமானது தெரியுமா? அவருக்கு அவர் ஒரு நரகல்ல தூக்கி போட்டதை விட கேவலமான ஒன்று. ஏன்னா அந்த பாவத்தின் அகோரத்தின் கேவலத்தை நினைச்சதுனாலதான் அவருக்கு வேர்வை வந்தது. இது வேணாம்ப்பா, பாவத்தை என் மேல தூக்கி போட்டு நான் பாவின்னு உரிச்சனும், நான் பாவியாய் உம்மை விட்டு விலகி இருக்க வேண்டாம்ப்பானவர் ஏங்குறாருன்னா அது எவ்வளவு பெரிய சவாலு. ஆனாலும் சவாலை சந்திக்க ஆயத்தமானார். நாம் கிறிஸ்தவனாய் இருப்பதனாலே வருகிற சவால், உண்மையை பேசுவதனாலே வருகிற சவால், நாம் விட்டு கொடுப்பதனாலே வருகிற சவால், நஷ்டத்தை சகித்துக் கொள்கிறதுனாலே வருகிற சவால், பொறுத்தருள்வதனாலே, மன்னிப்பதினாலே, நன்மை செய்வதனாலே, அன்பு கூறுவதனாலே வருகிற சவால்களை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையை சொல்லுவதிலே சவால்னு சொன்னப்ப தயவுசெய்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தவங்களை பத்தி உண்மையை சொல்லுகிற சவால் இல்லை, நம்மை பற்றி பேசுகிற உண்மை. அடுத்தவங்களை பத்தி எல்லாம் உண்மை சொல்லிடுவோம், அவங்க எப்படி நடந்தாங்க அப்படி நடந்தாங்க, நம்மை பற்றி நாம் சொல்லுவோமா? அதனால அந்த சவாலை சந்திக்க ஆயத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இயேசு சந்தித்த சவால்களை பார்ப்போம். சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை அவர் சகிக்க, சவாலை எதிர்கொள்ள, நாம கிறிஸ்தவங்களா வாழ்வதினாலே, சத்தியத்தை சொல்லுவதினாலே, சமாதானத்தை பற்றி பேசுவதனாலே வருகிற சவால்களை சந்திக்க நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பரலோகம் போவது என்பது பஞ்சமத்தை வாழ்க்கை அல்ல, அது பாடுகளும் இழப்புகளும் குறைவுகளும் கண்ணீர்களும் போராட்டங்களையும் சந்தித்து அவைகளின் ஊடாக கடந்து செல்ல வேண்டும். பிரச்சனைகளை தாண்டி குதித்து ஓடுவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, பிரச்சனைகளின் ஊடே நடந்து சென்று. தாவீது ரொம்ப அழகா சொல்லுவார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஐயா மரண இருளின் பள்ளத்தாக்கை இல்லாமல் என்னை கொண்டு போகும் என்று அவர் கேட்கவில்லை. கிறிஸ்துவும் சிலுவையின் பாடுகள் இல்லாமல் எனக்கு பரலோகத்தை தாரும் என்று கேட்கவில்லை. அதைத்தானே சாத்தான் சொன்னான், நீ விழுந்து மாத்திரம் கும்பிட்டுரு, அவர் ஒரு ராஜ்யம் தரேன்னாரு, நான் இந்த உலகத்தையே தரேன் உனக்குன்னு சொன்னான் அல்லவா. நம் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நினைவில் வைத்துக் கொள்வோம். சவாலை இயேசு சந்தித்தார், பயப்படாமல் சந்தித்தார், மகிழ்வுடன் அவர் எதிர்கொண்டு போனார். 1 பேதுரு 4:12-13 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆம், சவால்களை சந்தோஷத்துடனே இயேசு சந்தித்தார். என்ன ஒரு அருமையான மாதிரி! பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம், பரீட்சை எழுத ஆயத்தமா இருக்கணும், மனப்பாட வசனமா, சபையில எந்த வயசா இருந்தாலும் சரி மனப்பாடம் பண்ணுங்க, ஒரு மீட்டிங் வாங்க, உட்காந்து செய்தி கேளுங்க, ஒரு குறிப்பிடுங்கன்னா நான் சின்ன பிள்ளையில இருந்து கேட்டிருக்கிறேன் அப்படின்னு. ஆனா அதே நேரத்துல நிறைய வயதானவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்க கவனிச்சு பாத்தீங்களா, நான் சின்ன வயசுல இருந்து இந்த வசனத்தை படிக்கிறேங்க, ஒவ்வொரு முறையும் எனக்கு அது புதுசா தோணுதுங்க. பைபிள் படிக்கும் பொழுது ஒரு நாளும் எனக்கு பழசா தோன்றல, ஒவ்வொரு முறையும் எனக்கு அது ஒரு செய்தி சொல்லுகிறது. ஆம், அவர் என்னை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான்றது என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போகிறார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன்,
அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஆம் பிரியமானவர்களே, வசனத்தை படிப்பது மாத்திரமல்ல, அதன்படியாக நடப்பதற்கு வருகிற சவால்களின் வழியே நாம் கடந்து செல்ல நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருப்போமாக. கடைசியாக ஒரு மாதிரி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எபேசியர் 5:25-27 வசனங்களை கவனிக்கலாம். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபைக்காக வாழ்வதிலே இயேசு ஒரு முன்மாதிரி. சபை நல்லா இருக்கணும், அதுக்காக நான் எந்த அவமானத்தையும் சகிப்பேன். சில நேரம் சபையில எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்றோம் பாருங்க. இயேசு சபை மரியாதையோட நல்லா இருக்கிறதுக்காக அவர் அவமரியாதையை ஏற்றுக்கொண்டார். சபை நல்லது நடக்கணும், சபை பாதுகாப்பா இருக்கணும், சபை பரலோகத்துக்கு வந்து சேரணுன்றதுக்காக தன்னிடத்தில் இருந்த விலையேற பெற்றதை அவர் இழந்தார், கொடுத்தார். ஏதாவது ஒரு சின்ன நஷ்டம் வந்தா, ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சா, ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் நல்லா இருந்தேங்க, ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி தாங்க. சோத்துக்காக தானே கிறிஸ்தவங்களா மாறினீங்க, பணத்துக்காக தானே நீ மாறின, ஏன் இப்படி ஆகி போயிட்ட என்ற அவமானங்கள் நம் மீது வருகிறது. அப்படியெல்லாம் அல்ல, என் பாவங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன், அது எனக்கு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை தந்தது என்ற நினைவு நமக்கு இருக்கிறதா, அல்லது நம் மீது சுமத்தப்படுகிற பழிகளும் அவமானங்களும் நம் மனதில் இருக்கிறதா, யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மத்தேயு 4:17, 13:1-52 வசனங்களை குறித்து கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுது படித்து பாருங்கள். மத்தேயு 16:18-19 வசனத்திலையும், மார்க்கு 9:1 படித்து பார்த்தால் சபையை பற்றி வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். எபேசியர் 5:25-27 வசனத்தை இப்பதான் நாம பார்த்தோம். பரிசுத்தமாக்குறதற்காக, மகிமையுள்ள சபையாக நிறுத்துறதற்காக அவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார். இன்னழக அவர் நேசித்திருக்கிறார். சபையில குறைவுள்ளவங்க இருப்பாங்க, விளைவினம் உள்ளவங்க இருப்பாங்க. எங்க தேவையில்லாத நீதிமான்களாகிய 99 பேர் அல்ல, பாவிய மனம் திரும்ப அழைக்க வந்தேன் தானே சொல்றாரு. யாவருக்கா ஒரு உதாரணம், பரலோக ராஜ்யம் சபையானது கடலிலே வீசப்பட்ட வலைக்கு ஒப்பா இருக்கு. அதை பிடிச்சி இழுக்கிறப்ப நல்ல மீன்களும் வந்தது, தேவையில்லாத குப்பையெல்லாம் சேர்ந்து வந்தது. ஸோ ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வரவங்க, சபைக்குள்ள வரவங்க எல்லாரும் 100க்கு 100 நேர்த்தியா இருப்பாங்க. நான் இப்படிலாம் இருப்பாங்க நம்பி ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சோந்து பின்வாங்கி போக வழியே இல்லை. எல்லாரும் முயற்சி செய்யறாங்க, எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் சகித்து கொள்வோம், கிறிஸ்து சபையை நேசித்ததை போல. அப்போ சில 2 கிறிஸ்து சபையை நிறுவியிருக்கிறார். அதை பத்தி பேசிட்டு அப்படியே விட்டுட்டு போல, ரட்சிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்டவங்களை. யோவான் 17 இயேசு ஒரு முக்கியமான ஜெபம் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீர் எனக்கு கொடுத்தவர்களே, நான் இதுவரைக்கும் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டேன், இப்ப நான் உம்மிட்ட வரேன், இவங்களெல்லாம் பூமியில இருந்து எடுத்துக்கங்க, நான் ஜெபம் பண்ணல, ஆனா இவர்களை தீமை நின்று காத்து கொள்ளும் தேவனே, அந்த பொறுப்பை உம்மிட்ட கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப சபையில இருக்கிறவங்களுக்கு தீமை வந்து சபை வீணாகி விடக்கூடாது என்று இயேசுக்கு எவ்வளவு அக்கறை இருந்ததுனால இந்த பொறுப்பை பிதாவினிடத்துல இவர் கொடுத்திருப்பார். நான் சபைக்கு வந்து தான் இப்படி ஆயிட்டேன், சபையால தான் இப்படி ஆயிட்டேன், சபைக்கு வந்ததுனால எனக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னான். அப்ப தீபம் வராம காத்துக்குங்கன்னு பிதாட்ட பொறுப்பு கொடுத்தாரு, அந்த பிதா பாதுகாக்கிறாரு, அவர் பாதுகாக்கிற ஒரு கூட்டத்தினால நாம வீணா போறோம்னு சொன்னான். யாரை நாம் குற்றப்படுத்துகிறோம்? தேவனை குற்றப்படுத்த ஒரே தைரியம் உள்ள ஒரே ஒரு நபர் யாருன்னா, அவன் சத்துருவானவன், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் சபையை நாம் நேசிக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, கடந்த 2 நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று அவருடைய மாதிரியை பார்த்தோம். அன்பு செலுத்துவதிலே கிறிஸ்துவின் மாதிரி, மனத்தாழ்மையிலே கிறிஸ்துவின் மாதிரி, மன்னிப்பதிலே கிறிஸ்துவனுடைய மாதிரி, மனதுருக்கத்தில் கிறிஸ்துவனுடைய மாதிரி, நன்மை செய்வதிலே, தேடி தேடி நன்மை செய்வதிலே கிறிஸ்துவின் மாதிரி, சுயத்தை வெறுத்து
சபைக்காகவும் பிதாவுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் மரியாதை கொடுப்பதிலே நாம் கிறிஸ்துவின் மாதிரி. தீண்டாமைக்கு எதிராக நம்மிடத்திலே மாறுபட்ட கருத்து இல்லாமல், இவங்க அவங்க அவங்க இவங்க அப்படின்ற எண்ணம் இல்லாம, இல்ல இவங்க அவங்க அவங்க இவங்கன்னு சொல்லி பிரிக்கிற கூட்டமும் ஒரு தீண்டாம சபைக்குள்ளே இருந்துட்டு நாங்க நாங்க எங்களுடையவங்க எங்க அப்படின்னு தேடி பார்க்கறது ஒரு வகையான தீண்டாமை. அப்படி இல்லாமல் தேவனோடு உறவாடுவதில், ராத்திரில காலையில மதியான நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் ஜபித்ததை போல, சவால்களை சந்திப்பதுல, ஆமா சிலுவையை சுமந்துதான் ஆகணும், பாடுகளை சகித்துதான் ஆகணும், அவன் காரி துப்புவான் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும், கன்னத்துல அரைவான் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்னு சவால்களை சந்தித்ததிலே, சபைக்காக வாழ்வதிலே தன் ஜீவனை கொடுத்ததை போல நாமும் கிறிஸ்துவனுடைய மாதிரியை பின்பற்றுவோம். நான் மாதிரியை காண்பித்தேன், நீங்களும் செய்யுங்கள் என்றார். முயற்சி செய்து பரலோகத்தை அவர் பரிசாக கொடுக்க போகிறார். அதை பெறுவதற்கு ஆயத்தமாய் ஆவலுடன் காத்திருக்க இதோ வழி. இதை பயிற்சி செய்வோம், பரிசை பெற்றுக் கொள்வோம், ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற தூய பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி ஐயா. நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று கிறிஸ்து சொன்னாரே, இந்த 10 மாதிரிகளையும் நாங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டிலே எங்கள் கண்களுக்கு முன்பாக எழுதி வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒன்னு ஒன்னா நாங்க பயிற்சி செய்ய, பரலோகம் எனக்கு பரிசு கிடைக்க போகிறது, அவரே கொடுக்க போகிறார் என்ற அந்த ஆயத்தத்துடனே வாழ, சபையை நேசித்து வாழ, சபையை சகித்துக் கொண்டு வாழ, சபையிலே அன்பு காட்டி வாழ, சபையிலே நன்மை செய்து வாழ, சமுதாயத்துக்கும் அதை நாங்கள் செயல்படுத்த எங்களோட பேசினீர். அப்படி செய்ய எங்களுக்கு உதவி தர வேண்டும் என்று, ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று, ஊக்கப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1 காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design, contact 9042494996.